லைஃப்ல டே அண்ட் நைட் ஒர்க் பண்றவங்க வேலை முடிச்சு எப்போ வீட்டுக்கு திரும்பி வருவாங்கன்னு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை விட அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்துட்டு இருக்கிறது அந்த வீட்டு செல்ல பிராணிகள் தான். பெட் லவர்ஸோட மனசை தொடுற விஷயமும் இதுதான். பெட்ஸ் நம்ம மேலே வச்சுருக்கிற இம்பார்ட்டன்ஸை விட ஒரு படி மேலே அதோட ஓனர்ஸ் அது மேலே இம்பார்ட்டன்ஸ் வச்சுருக்காங்க. சிட்டியில் அதுக்கான நிறையா விஷயங்களும் நடந்துட்டுருக்கு, லைக் பெட்ஸ் க்ரூமிங், பெட்ஸ் ஸ்பா, தெரப்பி, இது எல்லாம் தாண்டி பெட்ஸ்க்காகவே தனியாக போர்ட்டல், வெக்கேஷன் ஏரியா, க்ரச், இதெல்லாம் கூட இருக்குது. ஸோ பெட்ஸ் வளர்க்குறதுங்கிறது பெட் பேஷன் அப்படிங்கிற விஷயம் மாறி இப்போ பெட்ஸ் ஃபேஷனாக மாறிட்டுருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஹோட்டல் ஃபார் டாக்ஸ் அதோட ஃபவுண்டர் மிஸ்டர் ஷ்ரவன் கூட இருக்காரு, அவர்கிட்ட பேச போகிறேன். ஹலோ ஷ்ரவன். ஹலோ. ஸோ ஹவு டிட் கெட் திஸ் ஐடியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாக்ஸ்க்காக எஸ்பெஷலாக அதுவும் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட ஒரு க்ரெஷ் ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ஐடியா இருந்தது இந்த மாதிரி ஆரம்பிக்கணும்னு. என் வீட்டில் ஒரு நாய் வச்சுருக்கேன். ஸோ நான் ஊருக்கு போகிறச்சே அதை நான் ஒரு இடத்துல விட்டு போனேன். திரும்பி நான் வந்து என்னோடய நாய் திரும்பி எடுக்கிறச்சே ரொம்ப பேட் கண்டிஷனில் இருந்தது. நிறையா டிக்ஸு, நிறைய பேரசைட்ஸ், சரியாக சாப்பிடல, அவங்க சரியாக பார்த்துக்கல. ஸோ அப்போலேருந்தே வந்து எனக்கு ஐடியா இருந்தது, சரி நம்ம ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி. நம்மளை மாதிரி நிறைய பேர் டெஃபினட்டாக வந்து நாய் நாய் வச்சுருக்கவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு. ஸோ மற்ற கெனல்ஸ் க்ரெஷ் கம்பேர் பண்ணும்போது இங்கே என்ன ஃபெசிலிட்டிஸ் ஜாஸ்தி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆரம்பித்தது வந்து அதான் நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே 1 இயர் நான் ஒரு இதை வச்சுருந்தேன். ஓவர் நைட் நான் முடிவு பண்ணி ஆரம்பிக்கல. ஸோ நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய ஆக்சுவலி தாய்லாண்ட்லாம் போய் பார்த்து எப்படி இருக்குது கெனல்ஸ் எப்படி இருக்குன்னெலாம் பார்த்து, ஒரு யூஎஸில் எப்படி மற்ற ஊரில் எப்படி இருக்குன்னு ஒரு கான்செப்டோட தான் நான் இங்கே ஆரம்பிச்சிருக்கேங்க கெனல்ஸில். என்னன்னாக்கா மற்ற கெனல்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டாக் எல்லாம் வந்து ஒரு குட்டி ரூமில் அடைச்சி ஒரு கெனல்லே 3-4 நாய் வச்சு இது பண்ணுவாங்க. இங்கே வந்து எப்படின்னா ஒரு ஒரு டாக்கும் இண்டிவிஜுவல் ஸ்பேஸ், ஒரு 40 ஸ்கொயர் ஃபீட் இண்டிவிஜுவல் ஸ்பேஸ் கெனல் கிடைக்கும். அதே மாதிரி எல்லா கெனல்ஸும் ஃபுல்லி ஏர் கண்டிஷன், ஸோ ஏசியோட இருக்கிறது. அதே மாதிரி வந்து கிளைமேட் கண்ட்ரோல் கெனல்ஸ் எப்படின்னாக்கா நான் இங்கே யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் வந்து இன்சுலேஷன் மெட்டீரியல்ஸ் வந்து கோல்ட் ஸ்டோரேஜுக்கு வந்து யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஏன்னா டெம்பரேச்சர் உள்ளே ரீட்டைன் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து தவறாமல் வந்து ஒரு 6000 என்டையர் ப்ராப்பர்ட்டி வந்து 16,000 ஸ்கொயர் ஃபீட், அதே மாதிரி வந்து 8 கிரவுண்ட்ஸ் அது. அதே மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் வந்து ஒரு 8000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஓப்பன் ஸ்பேஸ் ஏரியா இருக்குது இங்கே. அதே மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல் நான் டாக்ஸுக்காகவே ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்கேன். எல்லா டாக்ஸுக்கும் வந்து ஸ்விம்மிங் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டாக்ஸ் ஆர் வந்து பார்ன் ஸ்விம்மர்ஸ், நேச்சுரல் ஸ்விம்மர்ஸ். ப்ளஸ் நம்ம ஊரில் ஸ்விம்மிங் பண்ணுற மாதிரி எந்த இடமும் இல்லை. ஸோ அதுக்காக வந்து ஸ்பெஷலாக டாக்ஸுக்காக டிசைன் பண்ணியிருக்கேன் ஸ்விம்மிங் பூல். ஸோ இந்த மாதிரி அதர் ஃபெசிலிட்டிஸ், அதே மாதிரி ஸ்கைப், ஊருக்கு போகிறச்சே நீங்கள் வந்து உங்கள் டாக் என்ன பண்ணுறது என்ன நடக்குதுன்னு உங்களால் ஸ்கைப் ஐடி மூலமாக நீங்கள் வந்து பார்த்து பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் நாங்கள் வந்து இன்னொரு 10-15 டேஸில் நாங்கள் வந்து ஒரு க்ரூமிங் சென்டர், டாக்ஸுக்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரூமிங் சென்டர் இங்கே ஆரம்பிக்க போகிறோம். அதே மாதிரி இன்னும் ஃப்யூச்சர் பிளான் வந்து ஒரு கஃபே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே வந்து ஓனர்ஸ் வந்து டாக்ஸ் கொண்டு வந்து விளையாட விட்டு கஃபேயில் உட்காந்து காஃபி இல்லை ஒரு புக் படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கான்செப்டோடு நாங்கள் பண்ணலான் இருக்கோம். ஸோ ஹவு ஆஃபன் பீப்புள் கம் ஹியர்? எவ்வளோ நாள் வந்து அவங்களோட பெட்ஸ் விட்டுட்டு போவாங்க? அந்த டியூரேஷன் ஷார்ட் ஸ்டேலேருந்து லாங் ஸ்டே வரைக்கும் இருக்குது. ஸோ மினிமம் வந்து 1 நைட் விட்டு போவாங்க, இல்லை கார்த்தால விட்டு கூட சாயங்காலம் பிக்கப் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்காங்க. அதே மாதிரி வார கணக்கில், மாத கணக்கில், ஏன் வருஷ கணக்கில் கூட நிறைய பேர் டாக்ஸை விடுவாங்க. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் கம் ஹியர்? அதிகமாக என்ன மாதிரியான மக்கள் வருவாங்க? அது மாதிரி என்ன மாதிரியான மக்கள்னாக்க நீங்கள் நிறைய டாக்ஸ் வச்சுருக்கிறவங்க நிறைய பேர் வருவாங்க. அதே மாதிரி டாக்ஸ் வந்து யார் அது குழந்தை மாதிரி பார்த்துக்குறாங்களோ அவங்க தான் வந்து நிறைய பேர் இங்கே வந்து விடுவாங்க. மக்கள் வந்து எல்லா வேரியஸ் ஃபீல்ட்ஸ் வந்து வர மக்கள் இருக்காங்க இங்கே. செல்ல
பிராணிகளை ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஒரு சிலர் அதுங்களை குழந்தைங்களாவும், ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸாகவும், ஒரு சிலர் நல்ல ஒரு கம்பானியனாகவும் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் செல்ல பிராணிகளுக்காக மாசத்துக்கு 30,000 to 40,000 வரைக்கும் செலவு பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. சிட்டியில் நம்ம வீட்டு செல்ல பிராணிகளுக்காகவே நிறைய பெட்ஸ் ஸ்பா அண்ட் க்ரூமிங் ஸ்டுடியோஸ் வர ஆரம்பிச்சிட்ருக்கு. இந்த மாதிரியான இடங்களில் பெட்ஸ்க்காக ஸ்பெஷலைஸ்டான டூத் பேஸ்ட், டூத் ப்ரஷ், ஷாம்பூஸ், பாடி ஸ்ப்ரேன்னு பல இம்போர்டட் ஐட்டம்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அதுங்களுக்கான க்ளோத்ஸ், ஆக்சசரீஸ்னு ஒரு பெரிய ஷாப்பிங் ஜோனாகவே பார்க்க முடியுது. இந்த இடத்துல டாக்ஸ்க்காக ஓடி ஆடி விளையாட ஸ்பெஷலைஸ்டாக பெரிய பிளே கிரவுண்ட், அது மட்டும் இல்லாமல் அதுங்களுக்கான ஸ்விம்மிங் பூல், க்ரூமிங் ஏரியா, பாத்திங் ஏரியா, அது மட்டும் இல்லாமல் 24/7 சிசிடிவி சர்வலன்ஸில் வச்சுருக்காங்க செக்யூரிட்டி இஷ்யூஸ்க்காக. இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்களை பார்க்குறதுக்காக வெட்டினரி டாக்டர் அவைலபிலிட்டியும் 24 hours இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களோட ஓனர் இவங்களை பற்றி பார்க்கணும், மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா ஸ்கைப் கால் ஃபெசிலிட்டியும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஹவுஸ்வைஃப்ஸ் ஆகட்டும், வேலைக்கு போயிட்டு வர ப்ரொஃபஷனல்ஸ் ஆகட்டும், அவங்க யாராக இருந்தாலும் வீட்டில் இந்த மாதிரி ஒரு செல்ல பிராணி இருக்கும்போது அவங்களுக்கு அது ஒரு நல்ல துணையாக மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸலன்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். வெளிப்படுத்துறதுக்கு பல வழிகள் இருக்கு. அதுலயும் நமக்கு பிடிச்சவங்களோட ஞாபகத்தில் நம்ம இருக்கிறதுக்கு, இல்லைன்னா நம்ம எந்த ஊர்ல இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம ஞாபகம் இருக்கிறதுக்கு நம்ம சூஸ் பண்ற ஒரே விஷயம் கிஃப்ட் பண்றது தான். அப்படி ஒரு ஸ்பெஷலான விஷயம் தான் கிஃப்ட். அந்த மாதிரி கிஃப்ட்ஸ்க்காகவே ஸ்பெஷலா ஓஎம்ஆர்ல 1 year முன்னாடி ஸ்டார்ட் பண்ண ஒரு ஒன் ஸ்டாப் கிஃப்ட் ஷாப் தான் டெக்கா கிஃப்ட் ராப். நம்ம க்ளோஸ் சர்க்கிளுக்கு தான் நம்ம கிஃப்ட் கொடுப்போம். அது பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்காக இருக்கலாம், இல்லை பேரண்ட்ஸ்க்காக இருக்கலாம், இல்லை நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்காக கூட இருக்கலாம். பட் கிஃப்ட் வாங்கும்போது எப்போவுமே 3 விஷயத்தை நம்ம மைண்டில் வச்சுருக்கணும். 1, இந்த கிஃப்டை நம்ம யாருக்காக வாங்க போகிறோன்றது. 2, இந்த கிஃப்டை நம்ம எதுக்காக கொடுக்க போகிறோன்றது. 3, இந்த கிஃப்டை நம்ம எப்படி கொடுக்க போகிறோன்றது. கொடுக்குறதுல நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதுலேயும் நம்ம யாருக்கு என்ன கிஃப்ட் பண்ண போகிறோன்றதுல ஒரு தனி சீக்ரெட்டே இருக்குது. இதுவே உங்கள் பாய் ஃப்ரெண்ட் இல்லை கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ண போகிறதா இருந்தால் கொஞ்சமே ரொமான்டிக்காகவும் க்ரியேட்டிவ் நிறைஞ்சதாகவும் இருக்கலாம். இதுவே உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் எமோஷன் கலந்து சென்டிமெண்ட்டாக இருக்கலாம். இதுவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் கிஃப்ட் பண்ண போகிறதா இருந்தால் கொஞ்சம் காமெடியாகவும் ஒரு ஃபன் எலிமெண்ட் நிறைஞ்சதாகவும் இருக்கலாம்.
என்ன கிஃப்ட்ஸ் வாங்க போகிறோங்கிறதுல இவ்வளோ விஷயம் இருக்கும்போது அந்த கிஃப்ட்ஸ் நம்ம எப்படி கொடுக்க போகிறோங்கிறதுல நிறைய விஷயம் இருக்குது. இப்போ இருக்க மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் நேரில் போய் கிஃப்ட் கொடுக்குற ட்ரெண்ட் மாதிரி ஆன்லைனில் கொடுக்கறது ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டு வருது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ஷன் நிறைய பேருக்கு ஈஸியாகவும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. நம்ம கொடுக்குற கிஃப்ட்ஸ் எல்லாம் வாட்ச், வால் கிளாக்ஸ், ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், கப்ஸ் அண்ட் சாசஸ், இல்லை செராமிக் டால்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இருக்க ரீசன்ட் ட்ரெண்டில் நிறைய புது புது வெரைட்டிஸான கிஃப்ட்ஸை மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுலேயும் 3D கிறிஸ்டல்ஸ், ஃபோட்டோ கிறிஸ்டல்ஸ், உடன் என்கிரேவிங், அது மட்டும் இல்லாமல் அவார்ட்ஸ் அண்ட் ட்ராஃபீஸ், இந்த மாதிரியான பர்சனலைஸ் கிஃப்ட்ஸ் மக்கள்கிட்ட ரொம்பவே அட்ராக்ட் ஆகியிருக்கு. இதில் ரொம்பவே ஒரு காமெடியான விஷயம் என்னென்னா, இந்த கிஃப்ட்ஸை வாங்குறவங்களை விட இந்த கிஃப்ட்ஸை கொடுக்குறவங்களுக்கு தான் அந்த கிஃப்ட்டை ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஃபெஸ்டிவல், ஃபங்க்ஷன், ஃபேர்வெல்னு எந்த வித ஒகேஷனாக இருந்தாலும், லவ், ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேமிலின்னு எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும், எப்போவுமே கிஃப்ட்ஸ் நம்மளோட அன்பை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் தான். ஹெல்த் கான்ஷியஸ்க்காக நிறைய ஃபிட்னஸ் சென்டரை தேடி போக ஆரம்பிச்சிட்டோம். நியூட்ரிஷன், டயட்னு ஹெல்த்தியான ஃபுட்ஸை சாப்பிட்றோம். ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் நிஜமாகவே ஹெல்த்தியானது தானா? இதை பற்றிலாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. சென்னை மாதிரியான இடங்களில் பல வருஷமாக ஆர்கானிக் ஃபுட் பற்றி சொல்கிறதுக்கு நிறைய அவேர்னஸ் கேம்பெயின் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போது டிரெக்டாக கிராமங்கள்லேருந்து நம்ம இடத்துக்கு ஆர்கானிக் ஃபுட்ஸை கொண்டு வந்து விற்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு இடம் தான் லாஸ்ட் இயர் ஆரம்பித்த அசோக் பில்லரில் இருக்க கிராமியம். ப்ராடக்ட்ஸ் OFM ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் அப்படின்ற ஆர்கனைசேஷன்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆர்கனைசேஷனில் நிறைய ஃபார்மர்ஸும் இருக்காங்க. அண்ட் நீங்கள் இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ் நிறைய ஃபார்மர்ஸோட பொருட்கள் உண்மையான ஆத்தென்டிக் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தானான்னு செக் பண்ணி அதுக்கப்புறமா அதை பேக் பண்ணி இந்த மாதிரியான கடைகளுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபார்மர்ஸ் அவங்க ஃபார்மில் விளையிற பொருட்களை இந்த மாதிரியான கடைகளுக்கு கொடுக்க தானாக முன் வராங்க. வைக்கணுன்ற ஐடியா சில பேருக்கு தான் வரும். நம்ம சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிற பல பேரில் ஒருத்தரான இந்த கிராமியம் ஷாப்போட ஃபவுண்டர் மிஸ்டர் தாமோதரன் கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார். வணக்கம் மேம். சார், நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்தா, சூப்பர் மார்க்கெட்டில் ஜென்ரலாக கிடைக்கிற நிறைய ப்ராடக்ட்ஸ் மாதிரியே பார்த்தா, ஆனால் இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து இங்கே இருக்கிறது எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். ஸோ எதனால் நம்ம ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணணும்? நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதோடைய பிரதிபலிப்பாக தான் நம்மளுடைய எண்ணங்கள், செயல்கள், நம்மளோட உடலமைப்பு எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக. அப்போ நீங்கள் சரியான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டா தான் உங்களுக்கு வந்து சரியான உடல் ஃபங்க்ஷனிங் இருக்கும். ஸோ நீங்கள் அப்போ கெமிக்கல் போட்ட ஒவ்வொரு இதையும் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம உடல் அளவில் ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. சே ஃபார் எக்ஸாம்பிள்,
இப்போ பண்ணுற ஃபார்மிங் மெத்தட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் வந்து நிறைய கெமிக்கல்ஸை இன்வால்வ் பண்ணுறாங்க. அது வந்து உடல் பூச்சிக்கொல்லி மாதிரி ஒரு விஷயங்கள், பூச்சி அழிக்கக்கூடியது அப்போ மனுஷனே அழிக்கக்கூடிய ஒரு இது தான். அப்போ ஒவ்வொரு இதுலேயும் அதில் தங்கக்கூடிய அந்த கெமிக்கலுடைய தன்மை பார்த்திங்கன்னா ரேடியேஷன் மாதிரி 4 வருஷத்துக்கு இதாகிட்டே இருக்கும். அது நம்ம உட்கொள்கிறோம் அப்படின்னா அதோடய பாதிப்பு நம்மளுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ கெமிக்கல் இல்லாத ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த ஃபார்மிங் மூலமாக கிடைக்கிற சாப்பாடை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம உடல் அளவுலேயும் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் ஹெல்த்தியாக ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலை லீட் பண்ண முடியுங்கிறது என்னுடைய அருமையான விஷயம். அண்ட் நீங்கள் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது சார், என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம்? மேம் பொதுவாகவே இங்கே கிச்சனுக்கு தேவையான எல்லா விதமான ப்ராடக்ட் இருக்குது. சூப்பர் மார்க்கெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன இருக்கோ அதே மாதிரி இங்கே எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது. பட் இதெல்லாமே ஆர்கானிக்கான முறையில் உற்பத்தி பண்ணப்பட்ட பொருட்கள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய விஷயத்தை வந்து நிறையா மிஸ் பண்ணிட்டோம், நிறைய விஷயங்களை தொலைச்சிட்டோம். ஸோ பாரம்பரியம்னு எடுத்துக்கிட்டோன்னா அரிசி வகைகள், இப்போ இருக்கவங்களுக்கு அரிசி என்னன்னு கேட்டோம்னா எல்லாருமே பொன்னின்னு தான் சொல்லுவாங்க. பொன்னி மட்டும்தான் அரிசிங்கிற இது கிடையாது. ஸோ நிறையா ரைஸ் வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா, கொட்டாரஞ்சம்பா, கருங்குருவை, காட்டியானம், இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் இருக்குது. நான் சொல்கிறது வந்து ஒரு 4 வெரைட்டி தான். இதுமாதிரி ஒரு 60 வகையான வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் இருக்குது. இது வந்து ஒவ்வொரு பருவத்துக்கும் ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு சூழலுக்கும் ஏற்ற மாதிரி விளையக்கூடிய இது. ஸோ அந்தந்த தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை சாப்பிடணுங்கிறது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மில்லட் வெரைட்டிஸ்லாம் வந்து இப்போது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ மில்லட்லேயே ஒரு 9 வெரைட்டிஸ் இருக்குது. திணை, சாமை, குதிரைவாளி, கருங்குருவை, இந்த மாதிரி ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் மில்லட்ஸ் வந்து இப்போ வந்து திருப்பி அந்த ஆர்வத்தை கொண்டு வரணுங்கிறக்காண்டி இதெல்லாம் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக கலெக்ட் பண்ணி கொண்டு வரோம். இன்னும் 2 விஷயம் இதிலே பார்த்தீங்கன்னா, பட்டை தீட்டப்பட்ட அரிசி உணவுகள் வந்து நம்ம குறைச்சிக்கிட்டு முழு அரிசியை எடுக்க ஆரம்பித்தோம்னா ஹெல்த் வைஸும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஃபைபர் ரிச்சாகவும் இருக்கும் அது. ஓகே, ஸோ நீங்கள் தெரியாத பேர்லலாம் நிறைய பொருட்கள் சொன்னீங்க இல்லையா, அதுலேருந்துலாம் என்ன மாதிரியான டிஷ்ஷஸ் பண்ணலாம்? மேம் இப்போது ஒன்றும் கிடையாது. அதாவது நம்ம என்ன சாப்பிடணும்னு ஆசைப்படுறோமோ அதை எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் ரைஸில் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அதை எல்லா வெரைட்டிஸையும் வந்து இந்த மில்லட் வெரைட்டி ஆகட்டும், இந்த ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டி ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து நம்ம பண்ணி பண்ணலாம். நீங்கள் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பனிவரகு பார்த்தீங்கன்னா இந்த பனிவரகே வந்து நீங்கள் ரைஸ் மாதிரியே குக் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இதை வந்து நீங்கள் வேறு அதர் ஃபார்மில் பண்ணணும்ட்டு இல்லாமல் ரைஸை நீங்கள் எப்படி குக் பண்ணுறீங்களோ அதே போல் ரைஸாகவே நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்லாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இதை புட்டாக பண்ணி சாப்பிட்லாம். நம்ம இட்லிக்கு இட்லி மாவில் வந்து இந்த ரைஸை போட்டு இட்லி பண்ணி சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் என்ன ட்ரெடிஷ்னலாக பண்ணிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே வந்து இந்த இதை வந்து ஆட் பண்ணி வெறும் மாவு சத்து தான் அதிகமா இருக்கு. நீங்க சாப்பிடுற பரோட்டா ஆகட்டும், இல்லாட்டினா பீஸா, பர்கர், இந்த மாதிரி விஷயம் ஆகட்டும், இல்ல நம்ம நார்மலா சாப்பிடுற ரைஸ் வெரைட்டிஸ்லயே பாத்தீங்கன்னா பட்டை தீட்டுறதுனால அந்த ஃபைபர் எல்லாத்தையுமே நம்ம முழுமையா எடுத்துடும். அப்போ நீங்கள் வெறும் மாவு சத்து மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பாடி லெவலில் இந்த மாதிரி சுகர், மோர் டென் டு டயபெட்டிக், ஒபீஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து தானாக நம்மளே தேடிக்கிறோம். ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஜாஸ்தியாக இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும், நிறைய தாது உப்புகள் இருக்கும், இரும்பு சத்து ஜாஸ்தியாக இருக்கும், அந்த மாதிரி வேரிடான ஒரு சாய்ஸஸாக இருக்கும். ஸோ ரைஸ் வெரைட்டின்னு பார்த்தாலுமே நீங்கள் ஒரே மாதிரி ரைஸ் சாப்பிடாமல் நிறையா வெரைட்டியாக சாப்பிடணுங்கிறது வந்து நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம். இந்த கிராமியம்ல ஆர்கானிக் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, ஆர்கானிக் காட்டன் ஷர்ட்ஸ், ஜூட் பேக்ஸ், ஹோம் டெக்கர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸும் இருக்கு. ஸ்நாக்ஸ்ல முறுக்கு, சீடை, மிக்சர், இது எல்லாத்தையும் திணை, ராகி, இந்த மாதிரியான ஆர்கானிக் மில்லட்ல பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எந்த விதமான கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாமல் நேச்சுரல் மேன்யூர், நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணி விளைய வச்சுருக்காங்க. அண்ட் இது எல்லாமே 100% ஆர்கானிக் அப்படின்றதுனால நம்ம உடம்புக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது, நம்ம பாடியில் இருக்க மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸும் ப்ராப்பராக இருக்கும்.
சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு வீட்டுக்கு போன உடனே இந்த மில்லட்ஸ்லாம் வச்சு ஒரு புது டிஷ் செஞ்சு பார்க்கலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக புதுசுன்னு சொல்கிறத விட நம்ம ட்ரெடிஷனை ரீகால் பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு விஷயமே சொல்லலாம். அண்ட் என்ன தான் நம்ம சென்னை மாதிரியான இடங்களில் இந்த மாதிரியான ஷாப்ஸ்லாம் இருந்தாலும் அங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தானான்னு செக் பண்ணி வாங்குறது நல்ல விஷயம்.